ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் கஃபே. என்னோட நேம் அஸ்ஃபா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, செட் யுவர் கோல்ஸ் கரெக்ட்லி. இது ரொம்ப ரொம்ப மெயின். ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ணக்கூடிய கோல் அச்சீவபிளாகவும் இருக்கணும், மெஷரபிளாகவும் இருக்கணும். கோல் வந்து எப்படி என்னென்ன க்ரைட்டீரியாவில் செட் ஆகணும்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் பீரியடுக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்கணும். அதே நேரத்தில் அந்த கோல் வந்து இப்போ நம்ம இருக்க ஸ்டேஜ்லேருந்து மெஷர் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த கோல் இருக்கணும். கிட்டத்தட்ட நம்ம இந்த ஸ்டேஜில் இருக்கோம், நம்ம அடுத்த ஸ்டேஜ் எடுத்துக்கும் போது வி கேன் அட்டைன் த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அந்த மாதிரி வந்து இட் ஷுட் பி லைக் மெஷரபிள் ஆஸ் வெல் அஸ் அந்த கோலை நம்மளால் அட்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜாக இருக்கணும். ட்ரீம் கோலுங்கிறது செட் பண்ணுறது வேற. அதே நேரத்தில் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கோல் வந்து அட்டைனபிள் கோல் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே செட் பண்ணணும். ஆக தான் ஸ்மார்ட் ஒர்க், பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு ஒர்க் ஓவர் ஹியர். ஸோ த கோல் ஷுட் பி அச்சீவபிள், ஸ்பெசிஃபிக், மெஷரபிளாக இருக்கணும், ரெலவெண்ட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் டைம் பீரியடுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு கோலாக இருக்கணும். புட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், அதுக்கான ஒரு பேஸ் பிக்சர் தான் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா, இதில் வந்து இம்பார்ட்டண்ட் அண்ட் அர்ஜென்ட், இம்பார்ட்டண்ட் பட் நாட் அர்ஜென்ட், அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டண்ட், நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட், இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோர் டிஃப்ரெண்ட் பாக்ஸஸ் இருக்கும். இந்த பாக்ஸஸில் தான் நம்மளோட ஒர்க் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கணும். லைக் பார்த்தீங்கன்னா, ஃபார் ரொம்ப சிம்பிள், இப்போது எக்ஸாம்ஸ் இருக்குது, எக்ஸாம்ஸ் ஒரு 2 to 3 months தான் கழிச்சு தான் வருது. ஸோ டூ டு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு தான் வருது. இம்பார்ட்டண்ட்டு பட் இப்போ அர்ஜென்ட்டாக படிக்கணுங்கிற மஸ்ட் கிடையாது. ஸோ இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட்டில், இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட்டில் அந்த எக்ஸாம்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத போட்டு வச்சுருங்க. இப்போது ஃபைனல் ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். நம்ம வந்து இப்போது ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் அகெயின் இட்ஸ் அன் இம்பார்ட்டண்ட் அகெயின் இட்ஸ் ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதற்கும் மேலே பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதுக்கும் மேலே இருக்கிறது நமக்கு தேவையான சப்ஜெக்ட் ஸ்கில் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது ரொம்பவே மஸ்ட். ஸோ இது வந்து நம்ம ஹைலி இம்பார்ட்டண்ட் அண்ட் அர்ஜென்ட் அப்படிங்கிறத இதை நம்ம ஹைலைட் பண்ணோம். ஏன்னா கம்யூனிகேஷன் அண்ட் சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து இப்போலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சதான் ஒரு 2 to 3 months நம்ம கொஞ்சம் அதில் எஃபிஷியண்ட்டாக வர முடியும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது. ஸோ லெட் அஸ் மார்க் திஸ் அஸ் அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட். தென் நெக்ஸ்ட், அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டண்ட். சிம்பிள், அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டண்ட். வேறு ஏதாவது காலேஜில் ஏதாவது டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது சின்னது ரெக்கார்டு ஃபினிஷ் பண்ணி கொடுக்க, காலேஜில் ஏதாவது ரெக்கார்டு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக இது வந்து இம்பார்ட்டண்ட் கிடையாது, பட் இட்ஸ் அன் அர்ஜென்ட், பிகாஸ் நம்ம கொடுத்தா தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ப்ரொசீட் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம அந்த ஒர்க்கப் பண்ணி ஆகணும். ஸோ அதையும் வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்கேலில், செகண்ட்ஸ் அதையும் நம்ம வந்து அந்த ஸ்கேலில் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் திங் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் அண்ட் நாட் அர்ஜென்ட். நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட் வேறு ஏதாவது நீங்கள் ஒர்க்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஓகே. இதுதான் இப்படி தான் நம்ம பாக்ஸ் வந்து ஸ்பிட் பண்ணுறோம். இதில் நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட்டில் வேறு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா யூ கேன் ஹைலைட் இட் அவுட். இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி நம்ம பர்செப்ஷனில் ஒர்க் அவுட் பண்ணோம். இதில் ஃபஸ்ட் ஒர்க் அவுட் நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா இம்பார்ட்டண்ட் அண்ட் அர்ஜென்ட். ஸோ அதுதான் ரொம்ப அர்ஜென்சி ஆஸ் வெல் அஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்குது. அந்த ஒர்க்கை ஃபஸ்ட் பேசிஸில் டச் பண்ணும். செகண்ட் பேசிஸில் டச் பண்ண வேண்டியது அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது இம்பார்ட்டண்ட்டாக எல்லாக்கிட்டையுமே ஸ்டில் இட்ஸ் அன் அர்ஜென்சி. ஸோ செகண்ட் லெவல் ஆஃப் ஒர்க் நம்ம அந்த ஒர்க்கை முடிக்க வேண்டியது இருக்குது. தேர்ட் தான் இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட். ஃபைனல் ஸ்டேஜில் தான் நம்ம இந்த பாக்ஸ். ஸோ இந்த ஒரு ஃப்ளோவில் நம்ம பண்ணோன்னா நமக்கு எது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேர்ட் திங் இஸ் செட் அ டைம் லிமிட் டு கம்ப்ளீட் அ டாஸ்க். நெக்ஸ்ட் திங் இஸ் டேக் அ பிரேக் பிட்வீன் த டாஸ்க். ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு டாஸ்க் முடிச்சு போய் இம்மிடியேட்டாக நெக்ஸ்ட்டாக டச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. பொதுவாகவே ரொம்பவே பிளராயிரும், சுத்தம் மைண்ட் வேலையே செய்யாது. ஸோ ஒரு டாஸ்க் முடிச்சிங்கன்னா ஜஸ்ட் டேக் அ பிரேக், கோ ஃபார் மூவி ஆர் கோ ஃபார் அவுட்டிங், ஏதோ ஒரு சின்ன பிரேக், அட்லீஸ்ட் ஒன் டே ஆஃப் டே ஜஸ்ட் கோ ஃபார் சம் ரெஸ்டாரன்ஸ் சம்திங். ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு டாஸ்க் முடிச்ச வரை ஓகே ஃபைன், நான் வந்து இது படிச்சிட்டேன் கம்ப்ளீட்டாக, நான் வந்து ரிட்டர்ன் எழுதுறதுக்கு படிச்சிட்டேன் இம்மிடியேட்டாக டக்குன்னு நான் வந்து லெட் மீ கோ ஃபார் சம் ஸ்போக்கன் கைண்ட் ஆஃப் திங்னா இமீடியட்டாக மைண்ட் ரொம்ப பிளராக இருக்கும். ஸோ யூ ஜஸ்ட் நீட் அ பிரேக். ஒரு லாங் டாஸ்க், ஒரு 3 months டாஸ்க்னா 1 or 2 days யூ கேன் டேக் அ பிரேக். அதாவது ஒரு ஆஃப் டே டாஸ்க் ஜஸ்ட் மேக் ஷுர் ஜஸ்ட் 1 or 2 hours நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டு அகெயின் யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் யுவர் நெக்ஸ்ட் டாஸ்க். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆர்கனைஸ் யுவர் செல்ஃப். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். கிட்டத்தட்ட இது வந்து எல்லா கன்சர்ன் லெவலையும் இது ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ட்ரைனிங் கேலண்டர் லெவலில் இது ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. உங்களோட கேலண்டரில் உங்களோட ப்ராஜெக்ட், உங்களோட டாஸ்க்கை வந்து டெட்லைன் போட்டு யூ ஹேவ் டு மேக் அ மார்க். இது ரொம்ப ரொம்ப மெயினான திங். ஆக்சுவலாக விதவுட் கேலண்டரை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணனா உங்களோட டாஸ்க் எதை நோக்கி போயிட்டுருக்கு, எந்த டைம் டியூரேஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு, நீங்கள் ஆக்சுவலாக யூ ஆர் பீன் வெரி மச் ஸ்லோ ஆர் எல்ஸ் கரெக்டான இதெல்லாம் தான் போகிறீங்களா, இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கீங்களாங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கும். ஸோ கேலண்டர் ப்ரிப்பரேஷன் அந்த உங்களோட டாஸ்க் வந்து ஃபியூச்சர் என்னென்ன டேட்லலாம் கம்ப்ளீட் ஆகிருக்கு
இருக்குங்கிறது ஜஸ்ட் மேக் அ மார்க் ஆன் தட். அப்போ தான் ஒவ்வொரு தடவை அந்த கேலண்டரோட டேட்ஸ் நீங்கள் பாஸ் ஆகும்போது யூ வில் கெட் அன் ஐடியா சம்ஹவ் வி ஹவ் பீன் லேக்கிங் ஓவர் தேர். இல்லை நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம், இல்லை ஏதோ ஒரு இடத்துல ரொம்பவே கன்ஃபியூஷனில் வேரியஸ் டாஸ்க்கை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் இட் அவுட். ரிமூவ் நான் எசென்ஷியல் டாஸ்க் ஆர் ஆக்டிவிட்டீஸ். ஸ்பெசிஃபிக்காக உங்கள் டாஸ்க்கு மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அன்னெசரியாக வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் நம்ம டைமை லூஸ் பண்ணோம்னா ஷியூராக வி கான்ட் ஏபிள் டு கெட் தட். இது ஒரு சின்ன ஒர்க்கு பிளான் அஹெட்னு சொல்லுவாங்க. அதாவது ஈச் அண்ட் எவ்ரிடே நீங்கள் உங்கள் டாஸ்கில் எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, நாளைக்கு உங்கள் டாஸ்கில் என்னென்ன கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்குங்கிறது ஒரு சின்ன பிளான் பண்ணுறது எப்போவுமே ரொம்ப பெட்டராகவே இருக்கும். பிகாஸ் இயர்லி மார்னிங் எந்திக்கும் போது ஆல்மோஸ்ட் நீங்கள் உங்கள் பிளான்லேயே தான் இருந்திருப்பீங்க, ஃபுல் ஃப்ளெஜ் பிளான் இருக்கும் உங்களுக்கு. பிகாஸ் ப்ரீவியஸ் டேவே நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் டே நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம், ஓகே மார்னிங் ஒரு 9:00 இருக்கிறதுல ப்ராப்பராக நான் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுறேன், தென் 11:00 படிக்கிறேன், தென் ஒரு ஹாஃப் அன் அவர் பிரேக், தென் நெக்ஸ்ட் ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் லெட் மீ கோ வித் ஸ்டார்ட் லெட் மீ ஸ்டார்ட் மை ஒர்க். அதுமாரி ரிப்பீட்டடாக யூ ஹவ் பீன் பிளானிங் அவுட். அல்ஸ் இஃப் யூ ஹவ் பீன் இன் ஆஃபீஸ்னா ஓகே இயர்லி மார்னிங் ஒரு 5:00 எந்திக்கிறேன், 5 to 8:00 let me do some personal works for me, and then I will go for my office, and then office to lunch, let me complete my office works within 3 p.m. 3 p.m. ku mudichittu enoda additional activities enoda appraisal kana works if I have been doing means let me try to do it out. So indha mari ungala task ungala plan one day before plan panikonga, next 24 hours what, how I should do, what are things I should have to complete. ஆக்சுவலாக இது ரொம்ப சின்ன ஒரு எக்ஸசைஸ் தான், ஜஸ்ட் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணுவீங்க, ஆனால் ஒரு நெக்ஸ்ட் 24 hours இது கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் பண்ணும். ஸோ ஜஸ்ட் ட்ரை டு டூ திஸ் டாஸ்க். இதுதான் ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஃபியூ பாயிண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ், டூ சப்ஸ்கிரைப். வேறு ஏதாவது டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணணுன்னா கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.